காசி தமிழ் சங்கமத்தின் இரண்டாம் கட்ட நிகழ்வில் பங்கேற்றது தமது பாக்கியம் என்று மதுரையைச் சேர்ந்த மாணவர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாரத பிரதமருக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வணக்கம் காசி. காசி தமிழ் சங்கமத்தில் இந்த ஆசிரியர் குழு, மாணாக்கர் குழு, ரெண்டு குழு இது வரைக்கும் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய அனுபவம், நாங்கள் வீட்டில இருந்து வந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டோம், எங்களுக்கு எவ்வளவு ஒரு ராஜ மரியாதை. அதற்கு வந்து முயற்சி எடுத்த நம்முடைய பாரத பிரதமருக்கு மிக மிக நன்றி. மேலும் இதற்காக பாடுபட்ட யூபி சீஃப் மினிஸ்டர் மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் மற்றும் இதற்காக செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு அவங்கள ஈடுபடுத்தி கொண்ட டாக்டர் காமகோடி அண்ட் டீம், இதுல முதல் முறையாக அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்முடைய பிரதமருடைய உரையை கேட்கக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான அனுபவம் உண்டாயிருந்தது. காசி அப்படின்னாலே நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்நாள்ல கங்கையில நீராடணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்கும் இருந்தது. அந்த கனவு ராஜ மரியாதையுடைய நம்முடைய ஒரு அரசாங்க விருந்தாளியா நாம வந்து இங்க வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விஸ்வநாதருடைய தரிசனம், விசாலாட்சி அன்னபூரணி எல்லாருடைய தரிசனம் மிகவும் அருமையாக கிடைத்தது. அது இல்லாம பாரதியாருடைய வீடை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இருந்த பிணைப்பை மீட்டெடுத்த பாரத் பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அங்க போய் இறங்கினதுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவிஐபின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எங்களுக்கு. இறங்கினதும் பாத்தீங்கன்னா ரெட் கார்பெட் தான், ஃபுல்லா ரெட் கார்பெட்ல தான் நாங்க ஃபுல்லா போனோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கலெக்டர் எம்எல்ஏ கவுன்சிலர் லோக்கல் அங்க பிஜேபி கட்சியில இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து மரியாதை பண்ணாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா பஸ் வந்து பாத்தீங்கன்னா விவிஐபிக்கு ஒரு பஸ், ஏசி பஸ் ஃபுல்லாமே இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல போவாங்க. அந்த மாதிரி பஸ்ல தான் பாத்தீங்கன்னா நாங்க வந்து டிராவல் பண்ணோம். ரொம்ப சிறப்பாவே பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அமைச்சு தந்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் யூபியோட சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.